எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தனி என்பாசு மீது ராமேஸ்வர ராமநாத சுவாமியுடைய திருவடிகளையும் வணங்கி ஸ்ரீ சொல்லாம்பி என்பாசு மீத வீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்து உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி மிகவும் வலுவான கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுவது சனியும் குருவும் தாங்க பொதுவாக சனி பகவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் வாழ்நாளில் அடைய வேண்டிய நற்பலன்களை அதாவது அவன் விதிப்படி என்ன நடக்கணுமோ அவன் ஜாதக பிரகாரம் அல்லது அவனுடைய கர்மா பிரகாரம் அவனுடைய தலையெழுத்து என்னவோ அவன் எதுக்காக இங்கே வந்திருக்கானோ அதன்படி அவன் பிரகாரம் பலனை தரக்கூடியவர் சனி பகவான் இன்னும் சொல்லப்போனால் அவரனுடைய அவனுடைய அந்த ஆயுள் பாவம் வரை அவன் எத்தனை நாள் இந்த பூமியில் வாழலாம் அப்படிங்கிற கடைசி விஷயம் வரை நிர்ணயம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் அதே சமயத்தில் குரு பகவானை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதே மனிதன் இந்த பூமியில் என்னெல்லாம் பாக்கியங்களை அடைய வேண்டும் நற்பலன்களை சுப அடைய வேண்டும் மனிதன் தன் வாழ்நாளில் அடைய வேண்டிய சௌபாக்கியங்கள் அவன் அடைய வேண்டிய பதவி படிப்பு பட்டம் அந்தஸ்து அதிகாரம் இவற்றை எல்லாம் தரக்கூடியவர் அந்த குரு பகவான் அப்போ அந்த குரு நன்மையை செய்யக்கூடியவரும் விதிப்படி கர்மாபிரகாரம் நற்பலன்களை தரக்கூடிய சரியான நியாயமான பலன்களை தரக்கூடியவருமான சனி பகவான் இந்த இருவரும் ஒரே நேரத்தில் பக்ரம் அடைகிறார்கள் என்பதுதான் இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது சம்பந்தமான நிறைய பதிவுகள் வந்திருக்கிறார் பிரகாரம் பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு சுபம் மற்றும் அசுப கிரகங்கள் ஒரே நேரத்தில் வகரகதி அடையிறதால தான் இந்த தொற்று வைரஸ் தொற்று கூட இன்னும் கூட ஒரு டெவலப் ஆகிருக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக அமைந்துள்ளது ஏன்னா இது வேர்ல்டு வைடு இது வந்து திரும்பவும் திரும்ப திரும்ப அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது ஸோ இந்த சனி குருவுடைய சேர்க்கை இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரிங்க மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் குரு பகவானுடைய வக்ரம் இதனுடைய முழு விபரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ மகர ராசிக்கு எப்படி இருக்கும் ராசியிலே இருக்கக்கூடிய ராசிநாதன் வக்ரம் அடைவது சிறப்பாக அதே போல் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைவது சிறப்பாக இதுதான் நம்ம ராசியை நோக்கிய பயணம் குரு பகவான் உங்கள் ராசியை நோக்கிய பயணம் மேற்கொள்கிறார் அதே சமயம் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பன்னெண்டாம் பாவத்தை நோக்கிய பயணம் ஆனால் அவர் பன்னெண்டாம் பாவம் போக மாட்டார் உங்கள் ராசியிலே தான் இருக்கிறார் ஜஸ்ட்டு தன்னுடைய பார்வையை மட்டும் அந்த விசிபிள் மட்டும் பன்னெண்டாம் பாவத்தை நோக்கி அவர் பார்க்கிறார் சரி இதனால் மகர ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறதான் பார்க்க இருக்கின்றோம் அப்போது மகர ராசிக்கு ராசி குரு பகவான் உங்கள் ராசியை நோக்கிய பயணம் பொதுவாக குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம் அதே போல் சனி பகவான் இருக்கும் இடம் பலமானதாக இருக்கும் பார்க்கும் இடம்தான் பலம் இழக்கும் அப்படியே ஜஸ்ட் நேர் ஆப்போசிட்டாக இரண்டு கிரகங்களும் வேலை செய்கிறது மகர ராசி என்பர்களே உங்களுடைய வேலை வாய்ப்பு உங்களுடைய தொழில்துறை அல்லது உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதில் நிறைய சேஞ்சஸ் வருவதற்கு ஒரு கம்பெனி நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் திடீரென மகர ராசியாக இருப்பீர்களே ஆனால் இந்த குருவுடைய வக்ரம் ஆரம்பித்த நாளிலிருந்து இருந்து நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் ஆப்போசிட்டாக நடந்துக்கும் இதுவரை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க அன்சப்போர்ட்டாக இருக்கலாம் அல்லது உங்களை கூப்பிட்டு இந்த கம்பெனிக்கு போங்க இல்லை இந்த ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது நீங்கள் ஒரு பெரிய ஹையர் ரேங்கில் இருக்கீங்க உங்களுக்கான ரெஸ்பான்சிபிள் அதை பொறுப்புகளை குறைக்கலாம் இல்லை அல்லது ஏதாவது சேஞ்சஸ் உங்களுக்கு கொடுக்கலாம் இது எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்போ குரு பகவானுடைய வக்ரம் மகர ராசிக்கு ஒரு முப்பது நாற்பது சதவீதம்தான் பலத்தை கொடுக்கும் ஏன்னா குரு எந்த பாவத்தை நோக்கி வருகிறோ அந்த பாவம் அவ்வளவு இயங்காது ஆனால் இந்த சனி பகவானுடைய வக்ரம் அது பன்னெண்டாம் பாவத்தை நோக்கிய வக்ரம் வீண் விரயம் அதெல்லாம் நம்ம இன்னொரு பக்கம் பார்க்கலாங்க ஆனால் பொதுவாக உங்களுடைய ராசிநாதன் பன்னெண்டாம் பாவத்தை நோக்கிய பயணம் அப்படின்னு வக்ரகதி அப்படின்னு சொல்கின்ற பொழுது அது உங்களுக்கு பலத்தை சேர்க்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எவ்வளோதான் பொதுவாக மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் அதிகமானதாக இருக்கும் தேவையற்ற மன பயம் இருக்கும் நமக்கு யாராவது ஏதாவது செய்துட்டாங்கள நம்ம நம்ம ஏன் நம்ம குடும்பம் முன்னுக்கு வரலை நம்ம குடும்பம் முன்னுக்கு வராததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் மனக்குழப்பம் மகர ராசி என்பர்களுக்கு மனசில் இருந்துக்கிட்டு இருக்கும் அப்போது அந்த குழப்பங்களையெல்லாம் தீர்வதற்கு ஒரு கழகம் பிறந்தாதான் நன்மை பிறக்கும் தொடர்ந்து ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வேணும்னா ஒரு கழகம் பிறக்கணும் அப்போ தான் அந்த காலத்தையே சொல்லி வச்சாங்க நாலுதற்கு கழகம் நன்மையில் முடியும் அப்படின்னு அப்போது அந்த மாதிரி ஒரு கழகம் ஏற்பட்டு நீண்ட நாட்களாக இழுந்து வரக்கூடிய பிரச்சனை முடிவுக்கு வரும் அது எந்த மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்ட் ஓகேவா நீங்கள் வீட்டுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் இருக்கலாம் அதை வந்து வேறு ஏதேனும் வழியில் தெரியப்படுத்தி அதுக்கு ஒரு முடிவை சாமி நல்ல முடிவை கொண்டு வருவார் அல்லது கணவன் மனைவி ஒற்றுமை அல்லது ஏதேனும் ப்ராப்ளம் ஒரு மனக்கசப்பு சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை சச்சரவாகவே இருக்குது சாமி மகர ராசி என்று சொல்ல ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது சாமி அப்போ அதெல்லாம் சூழ்நிலைகள் நல்ல சூழ்நிலைகள் குடும்பம் அபிவிருத்தி ஆகிறதுக்கு நல்ல நிலைமையில் இருப்பதற்கான வாய்ப்புகளை இந்த சனி உடைய வக்ரம் மகர ராசிக்கு செய்கிறது அப்போ சனி பகவான் நன்மையையும் குரு பகவானால் முப்பது சதவிகித நன்மையை மட்டுமே செய்ய முடிகிறது எப்படி பார்த்தாலும் மகர ராசி என்பர்கள் இன்னும் அதிக அக்கறையும் அதிக பொறுப்புடனும் நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது என்பதைத்தான் இந்த குரு சனி வக்ரம் எடுத்துரைக்கிறது மகர ராசி அன்பர்களே அன்பு நேர்களே நாம் சொன்னதைப் போல எல்லாம் உள்ள அன்னை வாராகி தேவிக்கு வாராகிப்பிடம் அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் ஆகையினால் மிக அதி தீவிரமாக அன்னை வாராகிபிடம் அமைப்பதற்கு கோவில் கட்டுவதற்கு இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஸோ நாங்கள் தேடக்கூடிய இடம் நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷனுக்காக தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமேயானால் உங்கள் மனசில் இருக்குமேயானால் உங்கள் சிந்தனையில் இருக்குமே ஆனால் சமயம் இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது இங்கே வேணா கட்டிக்கிறீங்களா இல்லை இந்த இடத்து எங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு இடம் இருக்குது இல்லை எங்கே தனிப்பட்ட இடம் இருக்குது இதை நீங்கள் வேணால் கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற சிந்தனை வாராகியுடைய உத்தரவு அந்த உயர்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகுமேயானால் கீழே உள்ள அந்த நபருக்கு தொடர்பு கொண்டு அன்னை வாராகியுடைய பெரும் கருணையை பெருமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி